தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே மேலடுக்கு சுழற்சி, கனமழைக்கு வாய்ப்பு. 13 முழுவதாக வந்தால் தமிழீழம் மலரும், இரத்தாரோடும், பகிரங்க எச்சரிக்கை. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, புதிய ஆட்சேர்ப்பு வெளியாகிய தகவல். இலங்கையில் வீடு புகுந்து தம்பதியினர் வெட்டி படுகொலை, பகீர் கிளப்பும் சம்பவம். தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது மேலும் விருத்தியடைந்து எதிர்வரும் நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் எதிர்வரும் 31 திகதி தொடக்கம் 4 திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும், பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே அறுவடை செயற்பாடுகளில் ஈடுபடும் விவசாயிகள் மழையை எதிர்கொள்வதற்கான போதுமான தயார்படுத்தலுடன் அறுவடையை மேற்கொள்வது சிறந்தது. அத்துடன் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்ட விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை உலர வைக்கும் செயற்பாட்டினை இக்காலத்தில் தவிர்ப்பது சிறந்தது, அல்லது மழையிலிருந்து நெல்லை பாதுகாக்கும் ஏற்பாடுகளோடு உலர வைப்பது சிறந்தது என்றவாறாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அது தமிழீழம் மலர வழிவகுக்கும் என உத்தர லங்கா சபா தலைவரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான பிமல் வீரவங்சே எச்சரிக்கை விடுத்துள்ளார். 13 திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் நாடு பிளவுபடாது. எனவே இந்த திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி செய்யாமல் இருக்க வேண்டுமானால் யாராவது 22 திருத்தத்தை கொண்டு வந்து 13 திருத்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என நேற்று முன்தினம் நடைபெற்ற சர்வகட்சி கூட்டத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கூட்டத்தை புறக்கணித்த விமல் வீரவங்சவிடம் அதிபர் கருத்து தொடர்பில் செய்தியாளர்கள் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 13 திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் நாடு பிளவுபட்டே தீரும். அது தமிழீழ மலர வழிவகுக்கும். நாடெங்கும் மீண்டும் இரத்தாறு ஓடும். இப்படியான நிலைமை ஏற்படக்கூடும் என்று அவர் அதிபருக்கு தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு செலவுகளை எல்லையற்ற வகையில் அதிகரித்துக் கொண்டிருப்பது அரசு சேவைக்காக அரசியல் காரணங்களால் அதிக அளவில் ஆட்சியர்த்து மற்றும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பெருமளவில் சம்பளத்தை அதிகரித்தது என அமைச்சர் பந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பொய்களை கூறி அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் இலங்கையில் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனைகள் பெருமளவில் அதிகரித்திருந்தன. 2000 சம்பளம் மற்றும் ஓய்வூதிய செலவு 152 பில்லியன் ஆகும். 2005 185 பில்லியன், 2021 478 பில்லியன், 2015 செலவுகள் இருமடங்காக அதிகரித்தது, அதாவது 716 பில்லியனாக அதிகரித்தது. 2020 செலவுகள் 1051 பில்லியன் ஆகும். 2021 செலவுகள் 1115 பில்லியன் ரூபாய்களாகும், அதாவது 633 வீதத்தில் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் அதிகரித்துள்ளது. அம்பலாந்தோட்டை ருஹுனு ரெதிகம்ப 3 கடை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள்ளிருந்து தம்பதியினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் படுகொலை செய்யப்பட்ட நபரின் மைத்துனர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் அம்பலாந்தோட்டை பெலிகல பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த நபர் வீட்டுக்குள் புகுந்து கோடாரை மற்றும் கத்தியால் தாக்கி இந்த இரட்டை கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். 61 வயதான வெங்கபுலி ஆராய்ச்சிகே சுனில் மற்றும் 56 வயதான கேவா மானகே குசுமலதா என்ற திருமணமான தம்பதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சில காலமாக நிலவி வந்த தகராறு காரணமாக இந்த கொலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே மேலடுக்கு சுழற்சி, கனமழைக்கு வாய்ப்பு. 13 முழுவதாக வந்தால் தமிழீழம் மலரும், இரத்தாரோடும், பகிரங்க எச்சரிக்கை. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, புதிய ஆட்சேர்ப்பு வெளியாகிய தகவல். இலங்கையில் வீடு புகுந்து தம்பதியினர் வெட்டி படுகொலை, பகீர் கிளப்பும் சம்பவம்.